ஃபென்டாஸ்டிக் விஷயம். மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா ஜெயிச்ச உடனே வந்து நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சே தீரணும், உடனே மெரினால வந்து நம்ம கூடணும், என்ன பண்றாங்க இவங்க, ஐயே இவங்க பண்றது எதுவுமே சரியில்லை, நம்ம தான் போய் திருத்தணும் நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் சொல்றாங்க, பேஸ்புக்ல குரூப் கிரியேட் பண்றாங்க, எல்லாம் சூப்பர். ஆனா அதெல்லாமே வந்து இப்ப நம்ம பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு உடனே அடுத்த பரீட்சையில எப்படி 100க்கு 100 மார்க் வாங்குறப்பா அப்படின்ற மாதிரியும், குடிச்சதுக்கு அப்புறமா தலைவலி வரும், ஐயோ இனிமேட்டு குடிக்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு உணர்ச்சி பெருக்கெடுப்புல மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்னு எழும்புச்சு. தேவை, கட்சி தொடங்கணும், மாணவர்கள் அரசியல் வரணும், இதெல்லாம் சூப்பரான விஷயம். பட் அதற்கான அறிவு ஒரு க்வெஸ்சன் மார்க், அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ. மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஜி? என்ன 29? அது ஸ்டேட் இந்தியால இருக்குது. ரொம்ப பெருமைப்படுறேன். மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்தியால? 28 9 என்ன வித்தியாசம்? முனிசிபாலிட்டி வந்து கம்மி அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் இருந்தாங்க, அவங்க வந்து கவர்ன் பண்றதுக்கு முனிசிபாலிட்டி. தாலுக்கு வந்து ஐடியா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எத்தனை மினிஸ்ட்ரி இருக்கு? நோ ஐடியா. சாரி, வை நோ ஐடியா? தெரியாது, கத்து குடுக்கல. எங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? பாடத்திட்டத்துல இருக்குதா? கிடையாது. பஞ்சாயத்து, வில்லேஜ், தாலுக்னா. அப்ப டவுன் பஞ்சாயத்துக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற, நல்லா தெரிஞ்சு போச்சு. டவுன் பஞ்சாயத்து ஜூரிஸ் மாதிரி கொஞ்சம் நிறைய ஜட்ஜஸ் மார்க் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல, அவங்க வந்து தே வில் கிவ் ஐடியா அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜூரினா யாரு? ஆலமரத்து கீழே சொம்பு வச்சு உட்காந்துருக்காங்க. ஜூரி, ஓ மை காட், காலகாலமா நம்ம நாட்டாம படத்துல எல்லாம் பார்த்த நாட்டாம இவங்க வந்து. தமிழக அரசியல் பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமா? அப்படியே புட்டு புட்டு வைங்க பாப்போம். விளையாட்டல்ல, உலகின் மூத்த குடி தமிழ் குடிய குடியின் இளைஞர் படை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அறிந்த பிறகே கையில் எடுக்க வேண்டும். 32 டிஸ்ட்ரிக்ட், 76 டிவிஷன், 220 தாலுக், 12 முனிசிபல் கார்பரேஷன், 148 முனிசிபாலிட்டிஸ், 385 பஞ்சாயத்து யூனியன், 561 டவுன் பஞ்சாயத்து, 12524 வில்லேஜ் பஞ்சாயத்து. பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள், கூட்டுறவுத்துறை, மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மீன்வளத்துறை, சட்டம், நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைத்துறை, உயர்கல்வி, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, தொழில்துறை, சுற்றுச்சூழல் துறை, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, செய்தித்துறை, சுற்றுலாத்துறை, வணிகத்துறை, பள்ளிக்கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, பால்வளம் மற்றும் பால்பண்ணை வளர்ச்சித்துறை, ஊரக தொழில்துறை, தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை. நண்பா, சகோதரி, பயமுறுத்தல, இதுல மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல நல்ல நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணலாம். நாலேஜ் வர 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 வரவே இன்னும் ரிஃபைண்டா சொசைட்டிக்கு நம்ம நல்லது பண்ண ஆரம்பிப்போம். டைம் இருக்கு, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதல்ல கத்துக்கலாம். ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரியாம இறங்கி யாரும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. கட்சி தொடங்குறதுக்கு இப்பா பாதி பாட்டு போட மாட்டார், நம்மளேதான் கத்துக்கணும். கத்துக்குவோம், ஆக்கப்பூர்வமா தமிழ் இளைஞனோட பாதை இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தனை நான் ஷேர் பண்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.